ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆந்தி பாண்டியன் சேனலு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் லைன் டேட்ஸ் வாங்கின பாட்டில் தான் உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும் மார்க் பண்ண அளவுக்கு கத்தி வச்சு எப்படி வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கங்க ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி கத்தியாலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கேரட் சீவரம் பாருங்கள் சீவை அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு அந்த தோல் வந்து பாட்டில் உள்ளுக்கே விழுவுறதுனால மற்ற இடமும் எதுவும் அழுக்காகாது உள்ளுக்கே அந்த தோல்லாம் விழுந்ததுனால நம்ம க்ளீன் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளுக்கு திறந்து காட்டுறோம் பாருங்கள் அந்த கார்னல் நல்லா தூக்கியிருந்தால் தான் அந்த தோல் சீவம் போது கரெக்டாக சீவ முடியும் பாருங்கள் எவ்வளோ சீவி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ இந்த பிளேடு வந்து நம்ம எல்லாமே பஜ்ஜி போடுறதுக்கு சிப்ஸ் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி முட்டைக்கோஸ் தான் சீவி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பூ பூவாக அழகாக வந்தது பொரியலுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சேலடு செய்யும் போது முட்டைக்கோஸ்லாம் சில பேர் போடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் திருவி போட்டிங்கன்னா நல்லா பூ பூவாக அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருந்தது பொரியலுக்காக இருக்கட்டும் சேலடு எதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரியே திருவிக்கலாம் இந்த பிளேடு வந்து நம்ம பஜ்ஜி சீவறத்துக்கு சிப்ஸ் சீவ்றத்துக்கு யூஸ் பண்ணுறது நான் எப்போதும் சிப்ஸ் இதில் தான் போடுவேன் பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் சீவ்றத்துக்கு முட்டைக்கோசம் இதில் தான் பொரியலுக்கு சீவோம் பாருங்கள் நல்லா அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஆனியன் கூட பெரிய ஆனியன் கூட நீங்கள் திருவினிங்கன்னா பொரியலுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா இந்த மழை சீசனில் நம்ம இட்லி துணியெலாம் அலசிட்டு காய வைக்கும்போது சின்ன சின்ன பூச்சி எல்லாம் நிறையா வந்து உக்காரும் நம்ம எப்போதும் பச்சை தண்ணியில் அலசிட்டு அப்படியே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடுவோம் ஆனால் இந்த மழை சீசனில் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டிலெலாம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊஷு மோசம்லாம் ஆகிடும் அந்த மாதிரி ஏற்படாத இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிப்ஸு இட்லி துணியை முதல்ல நம்ம இட்லிக்கு தண்ணி ஊற்றி வைப்போம்ல அந்த தண்ணியிலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நல்லா சூடாகிடும் இந்த மாதிரி ஸ்போக்காவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா ஆறிடும் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் கலர் மூடி இருக்கிற டப்பா நம்ம வாங்கினோன்னா கிச்சனில் அடிக்கடி நம்ம எடுக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது அந்த கார்னர்லாம் பாருங்கள் ஒரு டிசைன் மாதிரி இருக்குது அதில் ரொம்ப அழுக்காயிடும் இந்த மாஸ்கிங் டேப்பு அதாவது ஒன் சைடு மட்டும்தான் கம்மு இருக்கும் பாருங்கள் இந்த மூடி ஃபுல்லாக சுற்றி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது அழுக்க அந்த கார்னர் கார்னர் படாது அடிக்கடி நம்ம கிச்சனில் எடுத்து திறக்கும் போது அதிகமாக அந்த மூடி மட்டும் கருப்பாக அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அழுக்குப்பட்டாலும் அந்த செலட்டோப்பை எடுத்துகிட்டு மறுபடியும் வேற கூட நம்ம ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும் கிச்சனில் இருக்கிற ஒயிட் கலர் மூடி இருக்கிற பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா நம்ம காய் வைக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி கடையில் கொடுக்குற காட்டன் பேகவே நம்ம டிஷ்யூ பேப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த காட்டன் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ ஒன் சைடு மட்டும் போதும் இந்த ஒன் சைடு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் உங்கள் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பெருசாகவே கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் மடித்து மேலே அப்படியே மூடிடலான்ட்டு மிளகா வச்சுட்டு அப்படியே மூடிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த காட்டன் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் இட்லி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த இட்லி மாவை தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாத நல்லா கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம இட்லி சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா சில பேர் கடலை மாவு கரைச்சி ஊற்றுவாங்க சில பேர் பொட்டு கடலை அரைச்சி ஊற்றுவாங்க ஆனால் நாங்கள் கிராமத்து சைடெலாம் என்ன பண்ணுவோன்னா இட்லி மாவை தான் கரைச்சி ஊற்றுவோம் நம்ம டைரெக்டாக இட்லி மாவை அப்படியே ஊற்றும் போது கட்டி கட்டி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கட்டி ஆகாத நல்லா ஆகிடும் திகது பண்ணி கெஸ்ட்டு வந்துவிட்டாங்கன்னா கொஞ்சம் சாம்பார் அதிகமாக வைக்கணும் ஆனால் பருப்பு கொஞ்சம் தான் வேக வச்சுப்போம் சரி அதிகமாக சாம்பார் வா தேவைப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் மாவை கூட கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி அதிகமாக நீங்கள் சாம்பார் வைக்கலாம் ரோட் சைடில் கையேந்தி பவன்லலாம் இந்த மாதிரி ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் அப்போ நல்லா திக்காகிடும் கிராமத்துலலாம் நிறையா பேர் இந்த மாதிரி இட்லி மாவை தான் கரைச்சி ஊற்றி சாம்பார் ரெடி பண்ணுறாங்க நான் நிறையா வீட்டில் பார்த்துருக்கேன் சாப்பிட்டும் இருக்கேன் சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சில டைம் நமக்கு பருப்பு வேக வைக்க டைமே இருக்காது பருப்பு வேக வைக்க டைம் இல்லாத போது கூட நீங்கள் இந்த மாதிரி கூட சாம்பார் ரெடி பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவு கரைச்சி ஊற்றி கூட ரெடிமேட் சாம்பாராக ரெடி பண்ணலாம் பாருங்கள் இப்போ நான் இட்லி மேலே ஊற்றி காட்டுறேன் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஐடியா நம்ம எப்போதுமே இட்லி ஊற்றும் போது இட்லி பானை அடியில் முட்டை வேக வைப்போம் கருணக்கிழங்கு புளி குழம்பு வைக்கணும்னா காலையிலேயே அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியிலேயே கருணைக்கெழங்கு கழுவி வேக வச்சுடுவோம் எது வேக வைக்கணுனாலும் இந்த அடியில் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு என்ன வேக வைக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி தான் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலான்ட்டு ஊற வச்சு வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இது நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு அடியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க இதுக்கு மேலே இருக்கிற ரெண்டு தான் நான் இட்லி ஊற்ற போகிறேன் இந்த ரெண்டு பிளேட்டில் மட்டும் இட்லி ஊற்றினா போதும் லாஸ்ட்டு பிளேட்டு நான் எப்போதும் ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி அடியில் ஏதாவது வேக வைக்கிறது இருந்தால் வேக வச்சுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வேக வச்சுக்கலாம் முட்டை வேக வச்சுக்கலாம் கருணக்கிழங்கு வேணாலும் வேக வச்சுக்கலாம் இட்லி பானையில் அடியில் வேக வச்சுட்டு மேலே நீங்கள் இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லியும் வெந்துடும் இந்த காய்கறிகளும் வெந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சு வெந்தடிச்சு இப்போ நான் அந்த சுண்டலை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுனால ரொம்ப குலைய வேக விடக்கூடாது பாருங்கள் இப்போ இதை வெந்திருச்சேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு கேஸும் நமக்கு சேவ் ஆகும் டைமும் சேவ் ஆகும் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இந்த மாதிரி டூயின் ஒன்னாக வேலையை முடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா நிறைய பேர் வந்து தேங்காய் சட்னியாக சாப்பிட மாட்டாங்க இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தேங்காய் சட்னியாக அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு தேங்காய் சட்னியும் அவ்வளோ பிடிக்காது தேங்காய் சட்னி பிடிக்காத வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி போட்டு சட்னி அரைச்சி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக புளி கூட நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சி பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா நம்ம டெய்லி வீட்டில் இட்லி தோசை சாப்பிட்டாலும் கடைக்கு போனாலுமே தோசை வேணும்னு தான் ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா கடை தோசை நல்லா மெலிசாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால நம்ம கடைக்கு போனாலும் தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம் சில குழந்தைங்க கடையில் போனால் தோசை தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா மெலிசாக மொறு மொறுன்னு தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் ஒயிட் சுகரு மாவில் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்றுங்க கடை மாதிரியே நல்லா மெலிசாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஊற்றி காட்டுறேன் தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லா மெலிசாக சூப்பராக வரும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி தாங்க கடையிலெல்லாம் பாமாயில் ஊற்றி தோசை ஊற்றி தருவாங்க அது குழந்தைங்க உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் கடை தோசை மாதிரி நான் வீட்லேயே ரெடி பண்ணி தரேன் வாப்பா அப்படின்ட்டு வீட்லேயே நீங்கள் தரலாம் அந்த மாதிரி மேலே ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நிறையா கொஞ்சம் ஆயில் விடணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தோசை பருத்தியை வச்சு மாவை நல்லா இந்த மாதிரி சமமாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க கடையில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நான் பார்த்தேன் ஒன் சைடு மூடிடுங்க திருப்பி போட தேவையே இல்லை பாருங்கள் நல்லா பார்க்கவே ரோஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் சுற்றி எடுத்துட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுனு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஐடியா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணும்போது கரண்டியால் நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த சாதம் ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும் வெரைட்டி ரைஸ்லாம் நீங்கள் செய்யும் போது கரண்டியாக கிளறாத இந்த மாதிரி ஸ்போக் வச்சு சாதத்தை கிளறினீங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா நெத்தாட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்போக் வச்சு கிண்டுங்க கரண்டி யூஸ் பண்ணி கிண்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிளேட்டில் கூட எடுத்து கொட்டிட்டு ஃபேன் காற்றுல வச்சா நல்லா ஆறிடும் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தான் சாதங்கிறதுனால குக்கர்லேயே அப்படியே ஆற வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஐடியா மழை சீசனாக இருக்குது குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பும் போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டான குள்ளாக எதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் அதுக்குள்ளே வச்சு மடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாதம் நல்லா வெது வெதுன்னு சூடாகவே இருக்கும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது நல்லா சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை லஞ்சு தவள் நல்லா மொத்தமான தவல் இருந்தாலும் அதில் வச்சு நல்லா மடித்து வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது ஓரளவு வெது வெதுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாட்டிலில் நான் சாமிக்கு தான் ஆயில் ஊற்றி வச்சுருக்குறேன் இது அடிக்கடி லீக் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர் சாக்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க நான் வந்து இன்றைக்கி என்ன போட்டிருக்கேன்னா நம்ம டீஷர்ட்டோட காலரை கட் பண்ணி தான் நான் சுற்றுறேன் பாருங்கள் ஏற்கனவே டி ஷர்ட்டை கட் பண்ணி நிறையா ரிவூஸ் ஐடியா போட்டிருக்கேன் அந்த காலர் வேஸ்ட்டாக இருந்தது அதை ஏன் வேஸ்டாகக்குன்னா நல்லா திக்காகவும் இருக்குது இந்த மாதிரி ஆயில் கேனில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆயில் ஒட்டாதான் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் ஒன்று போட்டுட்டிங்கன்னா பாருங்கள் ஆயில் கசஞ்சி வந்தாலும் அந்த டீ ஷர்ட்லேயே நல்லா ஒட்டிடும் உங்கள் கையில் ஒட்டாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்